என்ன எழுதுவோம்? வந்திருந்தது. ஓகேவா? ஓகே, அடுத்து வினாக்களுக்கு விடையளி. முயலின் கவலைக்கு காரணம் என்ன? முயல் ஏன் கவலைப்பட்டுச்சு? புலி வந்து அதை அடிச்சு சாப்பிட்டுறணும் சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சு இல்லையா? முயலின் கவலைக்கு காரணம் புலி தன்னை கொன்றுவிடும் என்று எண்ணி கவலைப்பட்டது. புலி தன்னை கொன்று தின்றுவிடும் என்று கவலைப்பட்டது. சரியா? விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? அந்த கூட்டம் நடந்துச்சுன்னு முயல் வந்து புலிக்கிட்ட சொன்னிச்சு இல்லையா? அப்ப என்ன சொன்னிச்சு? இனிமே இந்த காட்டோட அரசன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு இல்லையா? விலங்குகளின் கூட்டத்தில் முயல் புலியிடம் இனிமேல் இந்த காட்டுக்கு அரசன் அரசனாக என்னை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறியது. சரியா? அடுத்த க்வெஸ்சன், முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது? முயல் வந்து புலிய முதுகு மேல ஏத்திட்டு போக சொன்னிச்சு இல்லையா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? முயல் புலியிடம் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை தன்னை அதாவது முயலை முதுகில் ஏற்றி செல்ல கூறியது. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன? நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னிச்சு? இந்த காட்டை விட்டு ஓடி போயிட சொல்லிச்சு இல்லையா? புலியை மன்னித்துவிட முயல் கூறியது கட்டுப்பாடு, புலியை காட்டை விட்டு புலியை காட்டை விட்டு போக சொல்லி போக சொன்னது. ஓகேவா? புலியை காட்டை விட்டு வெளியேற சொன்னது அப்படின்னு எழுதிக்கலாம், இல்ல போக சொன்னது அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? இந்த மத்த விலங்குகள்லாம் யார பார்த்து உண்மையிலே பயந்தாங்க? புலிய பார்த்துதான் பயந்தாங்க இல்லையா? விலங்குகள் உண்மையில் புலியை பார்த்து அஞ்சின. புலியை பார்த்து
தஞ்சின சரியா இப்ப நம்ம क्वेश्चन आंसर डिस्कस பண்ணியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் முயலின் கவலைக்கு காரணம் என்ன புலி தன்னை கொன்று தின்றுவிடும் என்று கவலைப்பட்டது விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது விலங்குகளின் கூட்டத்தில் முயல் புலியிடம் இனிமேல் இந்த அரசனாக என்னை தேர்ந்தெடுத்து உள்ளதாக கூறியது முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது முயல் புலியிடம் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை தன்னை முதுகில் ஏற்றிச் செல்ல கூறியது நானாவது क्वेश्चन புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு புலியை காண்டை விட்டு போக சொன்னது இல்ல வெளியேற சொன்னது ரெண்டுமே நீங்க எழுதிக்கலாம் அடுத்த क्वेश्चन விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின அந்த விலங்குகள் காட்டுல உள்ள விலங்குகள்லாம் எதை பார்த்து பயந்தாங்க புலியை பார்த்து அஞ்சின அடுத்த क्वेश्चन எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க நமக்குங்க நிறைய சொற்றொடர் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கான ஆப்போசிட் வேர்ட நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் டாஸ் அடைவர் இதுக்கு கரெக்ட்டான வார்த்தையை நம்ம அங்க எடுத்து எழுதணும் மழை பெஞ்சினா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அதே மழை பெய்யலனா என்ன பண்ணுவாங்க கவலை அடைவார்கள் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இதுதான் ஆன்சர் அடைங்க எடுத்து எழுதிக்கோங்க கவலை அடைவர் எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் டாஸ் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எப்போது என்ன பேசணும் உண்மையா தான் பேசணும் என்ன பேச கூடாது பொய் பேச கூடாது இல்லையா இப்ப செகண்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பொய் இந்த இடத்துல அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்வி தோல்வி என்பது முடிவு அல்ல வெற்றியின் தொடக்கம் ஒரு தடவை நீங்க ஏதாவது விஷயம் செஞ்சு தோத்து போயிட்டீங்க அப்படினா அப்படியே எப்பவுமே நீங்க தோத்துருவீங்கன்னு அர்த்தமா கிடையாது இல்லையா தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா இப்போ இதுக்கான ஆன்சர் தொடக்கம் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி திருவினையாக்கும்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காங்க இல்லையா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும் நானாவது क्वेश्चन கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை கரும்பலகை மூலம் கல்வி கற்றது பழைய முறை இப்போ என்ன நடக்குது எல்லாரும் கம்ப்யூட்டர் மூலமா பாடம்லாம் கத்துக்குறாங்க இல்லையா அப்ப நீங்க கூட என்ன பண்றீங்க மொபைல்ல கிளாஸ் பாக்குறீங்க இல்லையா இதெல்லாம் இப்போ வந்த மெத்தட் டீச்சிங் மெத்தட் அதாவது நம்ம பாடம் நடத்துற புதிய முறைகள் இதே வந்து Black board அதாவது கரும்பலகை யூஸ் பண்ணி கிளாஸ் எடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன முறை பழைய முறை ஏனா ஆரம்ப காலத்துல கரும்பலகை அதாவது Black board யூஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுத்துப்பாங்க இல்லையா அது பழைய முறை சோ நம்ம 4 னு போட்டுக்கலாம் அடுத்த क्वेश्चन பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம் பிறர் பொருளை திருடுவது பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம் நமக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அது ரொம்ப நல்ல குணம் இல்லையா அதே வந்து மத்தவங்க பொருளை நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகும் நமக்கு ஒரு பேட் ஹேபிட் இல்லையா கெட்ட பழக்கம் இல்லையா அத நம்ம என்ன சொல்லுவோம் தாழ்ந்த குணம் என்ன வரும் தாழ்ந்த குணம் இப்ப இங்க என்ன எழுதலாம் 5 அடுத்து மருத்துவமனையில் சத்தமாக பேசாமல் டாஸ் பேச வேண்டும் நம்ம ஹாஸ்பிடல்ல போனோம்னா என்ன பண்ணனும் சவுண்டா பேச கூடாது இல்லையா ஏன்னா அங்க இருக்க பேஷIENTSக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்ப என்ன பண்ணனும் மெதுவா பேசணும் இதோட ஆன்சர் மெதுவாக 6-1 இப்போ நம்ம எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க இது நமக்கு என்ன எதிர்ச்சொல்னு பார்க்கலாமா இங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கவலை உண்மை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் பொய் தோல்வி முடிவு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தொடக்கம் புதிய முறை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பழைய உயர்ந்த அப்படின எதிர்ச்சொல் தாழ்ந்த சத்தமாக அப்படினா மெதுவாக சரியா இதான் வந்து எதிர்ச்சொல்லோட சொற்றொடரை நம்ம பூர்த்தி செஞ்சாச்சு அடுத்து சரியா தவறா
நம்ம அந்த பாடம் படிச்சோம் இல்லையா, அந்த பாடத்துல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம சரின்னு டிக் பண்ணணும், தப்பா இருந்துச்சுன்னா தவறுன்னு போடணும். புலி முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டது, சரியா தவறா? சரி. புலி வந்து முயலோட முன்னோர்கள்லாம் சாப்பிட்டுச்சு இல்லையா. முன்னோர்கள்லாம் யார் யாருன்னு சொன்னேன், அவங்களோட முயலோட தாத்தா, அம்மா, அப்பா, பாட்டி, இவங்க அந்த முயலோட பரம்பரையே புலி வந்து சாப்பிட்டுச்சு இல்லையா. அப்ப புலி முயலின் முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டது, இந்த கூற்று சரி. முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது, முயல் வந்து புலிக்கு கரும்பு கொடுத்துச்சா, நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? இல்ல. அப்ப இது வந்து தவறு. விலங்குகளின் கூட்டம் நடந்த போது புலி தூங்கி கொண்டிருந்தது, முயல் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னிச்சு இல்லையா. அப்ப புலி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னது, புலி வந்து மத்த விலங்குகளை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, புலி தூங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்று தப்பா சரியா? தவறு. அடுத்த கேள்வி, முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது, இது சரியா தவறா? சரி. முயல் வந்து புலிட்ட என்ன சொன்னிச்சு, மத்த விலங்குகள் எல்லாமே என்ன பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. அப்ப இந்த கூற்று சரியா தவறா? சரி. இப்ப நம்ம டிக் போட்டுக்கலாம். அடுத்து, முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. கடைசியா முயல் புலி கிட்ட என்ன சொன்னிச்சு, இந்த காட்டிலே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. அப்ப இந்த கூற்று என்ன, தவறு. முயல் வந்து இந்த கூற்று என்ன சொல்லுது, முயல் புலிய காட்டுல இருந்துகிட்டே நீ ஆட்சி செய்யலாம், பழைய மாதிரி நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சா? இல்ல, புலிய வெளியேற சொன்னிச்சு. அப்ப இந்த கூற்று தவறு. சரியா? ஓகே. இப்ப நம்ம சரியா தவறா பார்த்தாச்சு. அடுத்து, சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. நமக்கு இந்த சக்கரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இத வச்சு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. உலகம் என்பதன் வேறு சொல், உலகம் என்பதன் வேறு சொல் பார். சரியா? நமக்கு பார் அப்படிங்கறதுதான் உலகம் அப்படின்னு நம்ம குறிப்போம். திருவிழா என்றாலே இது இருக்கும், திருவிழான என்ன இருக்கும், தேர் இருக்கும் இல்லையா, நம்ம தேர் எழுதிக்கலாம். மக்கள் சேர்ந்து வாழும் இடம், மக்கள் எல்லாமே எங்க ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க, ஊர்ல வாழ்வாங்க இல்லையா. அடுத்து ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது, நீர் இல்லையா. தண்ணி இல்லாம நம்ம எல்லாருமே இருக்க முடியாது, சாப்பாடு இல்லாம கூட நம்மளால வாழ்ந்துட முடியும், ஆனா நீர் இல்லாம இருக்க முடியாது. சோ நம்ம நீர்னு எழுதிக்கலாம். நீர் விட்டு தயிரை கடைந்தால், நம்ம நீர் விட்டு தயிரை கடைஞ்சோம்னா என்ன ஆகும், மோர் ஆகிரும் இல்லையா. இப்ப நம்ம மோர்னு எழுதிக்கலாம். இதுக்கான ஆன்சர் இதுக்குள்ளேதான் இருக்கு. அடுத்து, மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுது. நம்ம மரம் செடி கொடியெல்லாம் மண்ணில் ஊன்றி நிற்கிறதுக்கு என்ன காரணம், வேர். வேர் இருந்தாதான் ஒரு செடி நல்லா மண்ணில் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வேர் எழுதிக்கலாம். அடுத்து, மன்னர்கள் நம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது டேஸ் போர். போர் தொடுத்ததுனால தானே நமக்கெல்லாம் இப்ப சுதந்திரமா இருக்க முடியுது இல்லையா. நம்ம மன்னர்கள் நமக்காக போர் புரிஞ்சு அண்டை நாடுகளை வந்து கைப்பற்றிட்டாங்க இல்லையா. பூ தொடுக்க உதவுவது, பூ கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும், நார் இல்லையா. சோ நம்ம நார் எழுதிக்கலாம். இப்ப இது வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி. சரியா? இந்த ஆக்டிவிட்டியில எது முன்ன வரும் எது பின்னாடி வரும் சொல்லி அகர வரிசைப்படுத்தணும். ஓகேவா? உங்க எல்லாத்துக்குமே காங்காச்சா தெரியும் இல்லையா, கா கி கூன்றிருக்கு இல்லையா, அது போல இத அகர வரிசைப்படுத்தணும். ஓகே. இப்ப இந்த ஆக்டிவிட்டிய வந்து நீங்க செஞ்சு போட்டோ எடுத்து
வாட்ஸ்அப்ல எனக்கு சென்ட் பண்ணணும். சரியா? இது அகர வரிசைப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, நான் அடுத்த கிளாஸ் வரும்போது எல்லாரையும் கேட்பேன். நெக்ஸ்ட், மொழியோடு விளையாடு. இப்ப நமக்கு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, இந்த காலி இடங்கள். இந்த கேம்ல திராட்சை இருக்கு இல்லையா, திராட்சையில எம்டியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்ப ஃபில் பண்ணணும். ஓகே, பல்லினை மெல்ல தொடு. இங்க என்ன இருக்கு, குண்டு இல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மேட்ச் ஆகிற இந்த இல் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம இதுக்கு ஃபில் பண்ணணும். ஒரு பாக்ஸ் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன், மத்த எல்லாமே நீங்க தான் வீட்டுல செஞ்சுட்டு வந்து போட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். சரியா? இது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி உங்களுக்கு. இந்த குண்டு இல் வார்த்தை எங்க இருக்குன்னு பாக்கலாமா, மல்லி. மல்லி எழுதலாமா, இந்த இடத்துல மல்லி அப்படின்னு வரும். அடுத்து எங்க இருக்கு, அகல் இல் இருக்கு இல்லையா, அப்ப அகல் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பால், பால் எழுதலாமா. அடுத்து எங்க இருக்கு, நெல் அப்படிங்கிட்டு இருக்கு, அப்ப நம்ம இங்க நெல் எழுதலாம். அதே போல இங்கே நீங்க எழுதணும், நாவினை உள்ளே தள்ளு. இங்க என்ன இல் இருக்கு, இந்த இல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப இந்த இல் இருக்கிற வார்த்தைகள் கூடையில எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க இங்க மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இதையும் நான் மேட்ச் பண்ணிடுறேன், லாஸ்ட் ஒன் மட்டும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உள்ளே, இந்த இல் வார்த்தை எங்க இருக்கு, வள்ளி எழுதலாமா, வள்ளி. அடுத்தது பள்ளி, வாழ். அடுத்து எங்க இருக்கு, நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓகே, இது வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் எழுதி போட்டோ சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். செயல் திட்டம், நூலகத்திற்கு சென்று இதழ் சிறுவர் இதழ்களில் உள்ள படக்கதைகளை படித்து வருக, அவற்றில் மூன்று கதைகளை உமது குறிப்பேட்டில் எழுதி வந்து வகுப்பறையில் கூறுக. இந்த ஆக்டிவிட்டி ஸ்கூல் வந்து ரெகுலர்ல இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன், பக்கத்துல இருக்கிற லைப்ரரி போயிட்டு சிறுவர் இதழ்கள் நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுல நிறைய சின்ன சின்ன கதைகள், இந்த முயல் அரசன் போலவே நிறைய கதைகள் இருக்கும், அந்த மாதிரி கதைகளை நீங்க படிச்சுட்டு வந்து கிளாஸ்ல சொல்லணும். ஓகேவா? நீங்க ரெகுலர் கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு ரீகால் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடப்பகுதி முயல் அரசன் அப்படிங்கிற பாடப்பகுதி. இதுல முயல் வந்து புலிய காட்டை விட்டு வெளியேறதுக்காக புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் வந்து புலிக்கு சொன்னுச்சு இல்லையா. அந்த முயல் சொன்னதை அப்படியே நம்பிக்கிட்டு புலியும் அந்த காட்டை விட்டே வெளியில போயிடுச்சு. இங்க புலி வந்து முயல் சொன்னதா அப்படியே நம்பிடுச்சு இல்லையா. அது வந்து அது சொல்றது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்னு சொல்லாம அது நம்பிக்கிட்டு ஏமாந்து காட்டை விட்டே வெளியில போயிருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம எல்லா விஷயத்தையுமே ஆராய்ஞ்சுதான் செய்யணும். உண்மை எது பொய் எதுன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். சரியா? அடுத்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அடுத்து எதிர்ச்சொல் பார்த்தோம், அப்புறம் சரியா தவறா பார்த்தோம், அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடு. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? எது முன்னாடி எது பின்னாடி வரணும், அகர வரிசைப்படி நீங்க இதை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்புல வியாழக்கிழமை வகுப்புல வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற பாடம் பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன லெசன் நடத்தினேனோ அதை வந்து வீட்டில் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க அன்னைக்கு நடத்துகிற லெசனை உடனே படிச்சாதான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்க பல்காக படிச்சிங்கன்னா என்னாகும், படிக்க முடியாது, அதோட புரிதலும் இல்லாமல் போயிடும். சரியா? நீங்க டே டைம்ல என்ன நடத்துறோமோ அதை வந்து அப்பப்போ படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.